தமிழர்களின் வரலாறு. நம்ம சேனல் நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிமு 4 நூற்றாண்டுல சேர சோழ பாண்டிய மன்னர்களால தமிழ்நாடு பிரிக்கப்பட்டது. தமிழ் நாகரிகம் சுமார் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு அப்படின்னு சொல்லி தொன்மையான இலக்கியங்கள் கூறுது. சங்க இலக்கியங்கள்லாம் கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் எழுதியிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே மொதல் எல்லாருக்கும் ஞாபகம் வருது கோயிலும் கலை சிற்பங்களும் தான். தமிழர்கள் பார்க்க எளிமையாகவும் அதே நேரத்துல கம்பீரமாகவும் இருப்பாங்க. உலகத்துல 80 லட்சத்துலேருந்து 100 லட்சம் வரைக்கும் தமிழ் மக்கள் இருக்காங்க. தமிழ் தேய்கிறது என்றுரைத்தது எந்த கிறுக்கனடா, தமிழ் வீழ்கிறது என்றுரைத்தது எந்த மடையனடா, எங்கள் தமிழ் வீழாது வாழுமடா, அதை உணர்பவனே உயிர் தமிழனடா, உணர்ந்து விட்டால் சிறந்த மனிதனடா, தமிழ் என்பது உயிரடா, தமிழன் என்பது எம் உணர்வடா, வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றவன் மடிந்து விட்டான், அவன் விதைத்த உணர்ச்சி தமிழோ இன்றும் வாழுதடா. தமிழ் தேய்பிறை அல்ல வளர்பிறை, மறைந்த செந்தமிழ் துளிர் விடுகிறது, சிதைந்த குமரி கண்டம் இன்று முளைக்கிறது, உயிரில் புதைந்த தமிழுணர்வு விழி தெளிகிறது, விரைவில் சிலம்புலி முழங்க தமிழ் திக்கற்றம் தலை தோங்கும், சீறி பாயும் ஒவ்வொரு வீர தமிழின் இருக்கும் வரையில் எம் தமிழ் வீழாது வாழும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம ஃபேக்ட்ஸ் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் டேப் பண்ணிடுங்க. பை கைஸ்.